தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய கிரிக்கெட் அணி தனது சொந்த மண்ணில் 5 போட்டிகள் கொண்ட 2020 தொடரில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டு விளையாடி வருகிறது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி தொடங்கிய முதல் ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியுள்ளது. இந்த தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற முக்கிய மூத்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல KL ராகுல் மற்றும் குல்தீப் யாதவ் காயம் காரணமாக இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. அதேபோல் ஆல்ரவுண்டராகவும் கேப்டனாகவும் அசத்தி முதல் சீசனிலே கோப்பையை வென்று காட்டிய ஹர்திக் பாண்டியா மீண்டும் இந்திய அணியில் கம்பேக் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் துவங்கிய முதல் போட்டியில் வெற்றி பெறலாம் என நினைத்த இந்திய அணிக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சியது. இரு அணிகளைச் சேர்ந்த வீரர்களும் தங்கள் அணியின் வெற்றிக்காக பாடுபட்டனர். சரி, இந்த தருணத்தில் சர்வதேச 2020 கிரிக்கெட் வரலாற்றில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக அதிக ரன்கள் அடித்த டாப் 5 இந்திய பேட்ஸ்மேன்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். அந்த வரிசையில் 5ஆம் இடத்தில் இருப்பவர் MS தோனி. 2020 போட்டிகள் தொடங்கப்பட்டது முதல் 2019 வரை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக பெரும்பாலும் கேப்டனாக களமிறங்கிய 13 போட்டிகளில் 204 ரன்களை 137.83 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் 34 என்ற சராசரியில் குவித்துள்ள இவர் அதிகபட்ச ஸ்கோராக 52 ரன்களை குவித்து இந்த பட்டியலில் 5ஆம் இடத்தில் உள்ளார். அடுத்ததாக 4ஆம் இடத்தில் இருப்பவர் ஷிகார் தவான். அதிரடியான இடது கை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தனக்கென ஒரு முத்திரை பதித்த இவர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 7 போட்டிகளில் 233 ரன்களை 33.28 என்ற சராசரியில் 141.21 என்ற அதிரடியான ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்து இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அதிலும் அதிகபட்ச ஸ்கோராக 2018 ஜோகன்னஸ்பர்க் நகரில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் 10 பவுண்டரி 2 சிக்சருடன் 39 பந்துகளில் 72 ரன்கள் விளாசிய இவர் இந்தியா 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முக்கிய பங்காற்றினார். இந்த இடத்தில் 3ஆம் இடத்தில் இருப்பவர் விராட் கோலி. இந்தியாவின் முன்னாள் கேப்டன் மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 10 போட்டிகளில் 9 இன்னிங்ஸில் 254 ரன்களை 36.28 என்ற சராசரியில் 134.39 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்தார். அந்த அணிக்கு எதிராக 2 அரைசதங்கள் அடித்துள்ள இவர் அதிகபட்ச ஸ்கோராக 2014 ICC 2020 உலகக்கோப்பை 2வது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயித்த 152 ரன்கள் இலக்கை துரத்தும் போது 72 ரன்களை 44 பந்துகளில் குவித்து வெற்றி பெற வைத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் வீரர் சுரேஷ் ரெய்னா. காலம் கடந்தும் தனது பெயர் நிலைத்து நிற்கும் வகையில் கடந்த 2010 மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற ICC 2020 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒரு லீக் போட்டியில் 9 பவுண்டரி 5 சிக்சருடன் 60 பந்துகளில் 101 ரன்களை அடித்து விளாசினார். அதனால் சர்வதேச 2020 கிரிக்கெட் வரலாற்றிலும் உலகக்கோப்பை வரலாற்றிலும் சதமடித்த முதல் இந்திய பேட்ஸ்மேன் என்று சாதனை படைத்த அவர் அந்த போட்டியில் இந்தியா 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்டநாயகன் விருதை வென்றார். மேலும் மொத்தமாக 11 இன்னிங்ஸில் 339 ரன்களை 33.90 என்ற சராசரியில் 148.03 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் தெரிவிக்கப்பட்ட இவர் இந்த பட்டியலில் 2ஆம் இடம் பிடிக்கிறார். இந்த வரிசையில் முதலிடத்தில் இருப்பவர் ரோஹித் சர்மா. இந்தியாவின் தற்போதைய கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மா 2007 2020 உலகக்கோப்பை முதல் தற்போது வரை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 13 போட்டிகளில் 362 ரன்களை 32.90 என்ற சராசரியில் 134.07 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்துள்ளார். இதில் 41 பவுண்டரிகள், 14 சிக்சர்கள், 2 அரைசதங்கள் உட்பட ஒரு சதத்தையும் விளாசியுள்ளார் இவர். அதிக ரன்கள் அடித்த பேட்ஸ்மேன் என்ற நிறைய சாதனைகளை படைத்துள்ள இவர் அதிகபட்ச ஸ்கோராக கடந்த 2015 தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டியில் 12 பவுண்டரிகள், 1 சிக்சருடன் 106 ரன்கள் குவித்துள்ளார். இருப்பினும் அந்த போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.